ஐக்கிய மக்கள் சக்தி ஜாலில் வேட்புமனு தாக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஐக்கிய மக்கள் சக்தி இன்று ஜாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்தது. இன்று காலை ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் முருகேசு சந்திரகுமார் தலைமையிலான வேட்பாளர் அணியினர் வேட்புமனுவை கையளித்தனர். இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சமத்துவ கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்தது தான் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக இங்கே நாங்கள் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். பல்லின சமூகங்கள் வாழும் இலங்கையிலே பல்வேறு சமத்துவ கொள்கை உடைய அல்லது ஏனைய இனங்களின் ஏனைய பல்லின இனங்களை அங்கீகரிக்கின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களின் அதிக வாக்குகளை பெற்ற ஒரு தலைவராக தமிழ் மக்களால் நேசிக்கப்படுற தலைவராக இருந்தார். அந்த தேர்தலிலும் கூடி நாங்கள் சமத்துவ கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிச்சிருந்தோம். அந்த வகையில் எல்லா மக்களும் பல்லின மக்களும் குறிப்பாக மலையகம் சிறுபான்மை கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் எல்லோரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி இருப்பதனால் நாங்கள் அந்த கட்சியுடன் இணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். உண்மையிலேயே இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமாக இருந்தால் இனப்பிரச்சனை அல்லது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்றால் தெற்கிலே எங்களுக்கு ஒரு நட்பான சக்தி வேண்டுமென்றதை உணரப்பட்டிருக்கின்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலையும் கூடி தமிழ் மக்கள் அந்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது தமிழ் மக்கள் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் என்பதை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். இங்கே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் கூடி அவருக்கு 121,000 வாக்குகளை பெற்று முதன்மையான வாக்கு பெற்ற வேட்பாளராக தமிழ் மக்கள் அங்கீகரிச்சிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கட்சியுடன் எங்களது அடிப்படை இனப்பிரச்சனை மற்றும் தமிழ் மக்களுக்கு கூடிய அடிப்படை பிரச்சனைகள் மற்ற சமத்துவ நலன்களை பாதுகாப்பதற்கு இதுதான் பொருத்தமான கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த கட்சியிலே இணைந்து செயல்படுகின்றோம். தமிழ் மக்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டப் போகிறது. அந்த வெற்றி என்பது தமிழ் மக்களின் வெற்றி, தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்கான வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். நன்றி.